ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரி ஷூஸ். நான் உங்கள் கிரி. இன்னைக்கு நம்ம என்னடா டாபிக் அப்படின்னு பார்த்தா டம்ளர்ல இருந்திருக்கோம். ஆனால் என்னோட கடமை பார்த்தீங்கன்னா சொல்லிதாகணும். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, நாய் பண்ண வைக்காதீங்க, டாக் ஃபார்முக்கு நோ 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 சொல்லிடுங்க. ஏன்டா டாக் ஃபார்ம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், ஏன்டா வைக்கக்கூடாது, என்னடா என்னடா காரணம், இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஏன் வைக்கக்கூடாது, லாஸ் ஆகுமா, ப்ராஃபிட் ஆகுமா, இல்லை எதுக்கு, என்ன ஏதுன்றது ஃபுல்லாக பார்த்திங்க இந்த வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் புரியும். உஷாராக இருங்க, நாய் பண்ண மட்டும் நோ 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 நோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு 10 பேர் சொல்லியிருப்பேன், நாய் பண்ணையில் மாதம் 10 லட்சம் வருமானம் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். சரி, 10 லட்சம்லாம் சொல்லக்கூடாது, வருஷத்துக்கு 10 லட்சம் வருமானம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 10 லட்சம் வருமானமா போடுறான் மாப்பிள ஒரு பாட்டையை, நீயும் போடுற நானும் போடுற அப்படின்னு சொல்லி அடிச்சு மல்லுக்கட்டி போற பண்ண போடுவாங்க. ஸோ இந்த பண்ணையிலலாம் வர பஞ்சாயத்தை ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக கிளி 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 கிளிக்க போகிறோம். என்னென்னா பஞ்சாயத்து வருதோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம சொல்ல போகிறோம். சேனல் இல்லை, சாரி, வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி இன்ட்ரோ ஒன்று கிரீஸ் யூஸ்னு வரும், அதை மட்டும் கொச்சுக்கிறாமல் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ அதையும் போடக்கூடாது, போட்டால் லாஸ் ஆகும் சொல்லி வீடியோவில் சொல்லி என் மைண்டவே அப்செட் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி என்னை 10 பேர் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. 10 பேரா பார்க்குறவங்க அப்புறம் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து என்னென்ன எதுக்காகடா போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த ரீசனை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம், டாக் ஃபார்ம், நாய் பண்ணை. இப்போ நாய் பண்ணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா லாஸ் ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு சொல்ல வேணா, ப்ராஃபிட் தரதை பற்றி பேசுவோமா. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் தரதை பற்றி பேசுவோம். நாய் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணும் மச்சா. ஒரு நாய் வச்சுருக்க ஒரு லேபு, ஒரு லேப் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 இடம் குட்டி போடும், 2 இடம் குட்டி போடுதா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 8 குட்டி வச்சுக்கிறா. 8 குட்டி வச்சாலும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு குட்டி 10,000 ரூபா போகுதுடா ஆவரேஜாக ஹோல், அதாவது மொத்தமாக எடுக்கிறப்ப. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 8 குட்டின்றப்ப 80,000 ரூபாடா, வருஷத்துக்கு 2 இடம் குட்டி போடும்டா. அப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 160,000 ரூபாடா. நாய்க்கு மெயின்டெனன்ஸ் என்ன பண்ண போகிறேன், அதிகபட்சம் என்ன ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணுவியா, அவ்வளோதான்டா வரும். அது ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000 ரூபா, ஒரு 1,000 ரூபா, அவ்வளோதான் ஒரு நாய்க்கு செலவு பண்ண. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 ரூபாக்குள்ள, அதிகபட்சம் மெடிசன் செலவெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா முடிஞ்சிடும்டா. உனக்கு 130,000 ரூபா லாபம் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவனுக்கு சொன்னான்னு வச்சுக்கங்களேன், அவனை திருப்பி காது மேலே ஒரு அப்போ விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா போயிடும். அதுக்கப்புறம் அந்த கொசு அடிச்சு கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். டாக் பண்ண ஒரு நாய் பண்ண வைக்க போகிறதுனே புதுசாக பார்க்குறவங்க கூட, வீடா எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, பயங்கரமாக இருப்பாடா நாய் பண்ண வச்சுருக்கீங்கன்னா, இதெல்லாம் இப்படி இப்படி அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முற்றிலுமாக கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிரச்சனை வரும்ன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கால்குலேஷன் போகிறது மொத்த அழிக்கணும். இந்த கால்குலேஷன் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறது வரதுக்கு முன்னாடியேவும் நம்மளாம் நினச்சிக்கிறது, ஓ 100,000 ரூபா வருமா, அப்படின்னா ஒரு நாய்க்கு 100,000 ரூபா, அப்போ ஒரு 10 நாய் வச்சா 13 லட்ச ரூபா மச்சான், நான் வேலைக்கே போகாதடா, வீட்டில் நான் வாட்டி ஜாலியாக உட்காந்துக்குவேன், எனக்கு பிடிச்ச பைக் வாங்கிடுவேன், கார் வாங்கிடுவேன், நான் வாட்டி ஜாலியாக இருப்பேன்டா, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஆஹா பாத்தியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமே இதை யோசிக்காமல் இருந்திருக்கோம், நாய் பண்ண போட்டிருந்தா இந்நேரம் நம்ம வேற லெவலில் செட்டில் ஆயிருக்கோம், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு ஓடும், எனக்கும் ஓடிச்சு, இதெல்லாம் எனக்கும் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஒரு வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முதல் வந்து நெகட்டிவிட்டி ஃபுல்லாக பார்க்கணும், என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை தான் மெயின். நம்ம பாசிட்டிவ் வந்து ரெண்டாவது விஷயம் தாங்க, முதல் வந்து அதில் வரக்கூடிய நெகட்டிவ், அதாவது நெகட்டிவான ஐட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும், நெகட்டிவாக என்னென்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன், இந்த மாதிரி அதாவது எங்கள் சிவில் பாஷையில் சொன்னால் எஸ்டிமேஷன் தான், எஸ்டிமேஷன்னா ஒரு குத்து மதிப்பாக கணக்கு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி 10 நாய் வச்சா 13 லட்சரூபா வரும், இது 20 நாய் வச்சுருந்தோம்னா அப்படி போனால் நம்ம மல்டி மில்லியனர் ஆயிடலாம். இப்படிலாம் மைண்டில் போடுறது வந்து கால்குலேஷன், மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறது. ப்ராக்டிக்கல் என்னாகும் தெரியுமா, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஃபீல்டில் குண்டக மண்டக இருக்குங்க. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் இப்போனே வேணாம்டா ஒரு கும்பிட போட்டு நான் வாடிங்க வேலையை பார்க்குறேன்டா, எவன்கிட்டயே கூட வேலைக்கு கூட போயிடறேன்டான்ற நிலைமைக்கு வந்து உங்கள் டாக் ஃபார்ம் வந்து எல்லாரையும் கொண்டு போயிடும். எனக்கு எங்கள் ஃபார்மில் நடந்ததுன்னு சொல்கிறேன்,
மித்த இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஒரு சில பேருக்கு இது நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லிக்கிறேன். உடனே கமெண்ட்ல போய் சொல்லிடுவீங்க, நானும் பண்ண வச்சு பல வருஷம் சம்பாதிச்சிருக்கேன், நீனடா போனே பேசிகிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் இப்போ வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நடந்தது, நம்ம ஃப்ரெண்டு பண்ணிக்கு நடந்தது, அப்படி இப்படி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்டா வைக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் சொல்லவே மாட்டேங்கிற திருப்பி திருப்பி உளறிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இமேஜினேஷனில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன எவ்வளோ வேணால் கற்பனை பண்ணலாம், 10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம் கூட கற்பனை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்னடா நடக்கும், உண்மை என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நாய்க்கு வந்து வருஷம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகபட்சம் ஒரு நாய்க்கு நல்லா செலவு பண்ணாலும் ஒரு மாதம் 2000 ரூபா செலவாகும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 24000 ரூபா பார்த்தீங்கன்னா செலவாகும் ஒரு டாகுக்கு. அப்போ வந்து வருஷத்துக்கு வந்து 24000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த டாக் வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் வளர்க்குறீங்க வச்சுருக்கீங்க, ஒரு 10 ஃபீமேல் ஒரு ப்ரீட், எல்லா ப்ரீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வச்சுக்கோங்க, 10 ப்ரீடில் 10 ஃபீமேல். அதுக்கு வந்து மேட்டிங் வந்து வெளியே மேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதுக்கு நீங்கள் மேல் வாங்கி வச்சாலும் சரி, இது ஒரு இமேஜினேஷனாக நினச்சிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒன்று வந்து குட்டி போ, இப்போ வந்து மேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீட்டுக்கு வருது, அதை மேட் பண்ணுறீங்க, மேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகுது, குட்டி போடுது, குட்டி போடணும், குட்டி பேரை செத்து போச்சு. ரெண்டாவது தடவை மேட் பண்ணுறீங்க, ரெண்டாவது தடவை மேட் பண்ணி அது குட்டி போடுறது, குட்டியெல்லாம் சர்வே ஆகி விற்றுட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டோட குட்டி வந்து நம்மளுக்கு லாஸ். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஃபீல்டு பொறுத்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப பயங்கரமான கஷ்டம். நீங்கள் தப்பான வச்சா பரவாயில்ல, ரொம்ப 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 கஷ்டமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. ப்ராக்டிக்கலாக வாயில் சொல்கிறப்ப வடை, வாயில் பயங்கரமாக வடை சுடலாம் வாயில், ஆனால் நிஜத்தில் சட்டியில் சுடுறப்ப தான் ஓட்டை கரெக்டாக வராது, வடை ரவுண்டாக வராது, ஓட்டை கரெக்டாக போட முடியாது, வாயில் வடை எவ்வளோ வேணாலும் சுடலாம். ஸோ ஏன்டா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஃபார்மில் உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நாய் குட்டி போடலன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துக்கு 6 மாதம் அந்த கேப்புக்கு எடுத்து அடுத்த 6 மாதம் வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். முதல் 6 மாதத்தில் 1 லிட்டர் மண்ட், 2 6 மாதத்தில் 1 லிட்டர் மண்ட், 2 லிட்டர் மண்ட்டுக்கு 1 லிட்டர் மண்ட் ரெஸ்ட் விடணும், இல்லைனா 1 லிட்டர் மண்ட் ஒரு லிட்டர் மண்ட் குட்டி எடுக்கணும், வருஷத்துக்கு 1 தடவை ப்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி சிஸ்டம் தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அதாவது கேசி மேனான்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு தான் ப்ரீட் பண்ணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் ப்ரீட் பண்ணுவாங்க, அடுத்த ஹிட்டும் ப்ரீட் பண்ணுவாங்க, 3வது ஹிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அடுத்து 2 தடவை குட்டி எடுப்பாங்க, அடுத்து 1 தடவை ஸ்கிப் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இப்படி நீங்கள் மொதல் 6 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஹீட்டு வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, ஹீட்டுக்கு வரதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொழப்பு சிரிச்சிடும். ஒரு 16 நாளில் ஹீட் இருக்கும், 16 நாளில் அந்த 8 to 9 நாள் அது சரி, 8 to 9 தப்பா சொல்ல சரிங்க, 9 to 13 நாள் வச்சுக்கோங்க, 9, 10, 11, 12, 13 5 நாள், இதில் வந்து 3 லாக் பண்ணலாம். நம்ம 3 மீட்டிங், 9வது நாள் ஒரு மீட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 ஒரு மீட்டிங்கு, 12 கேப் போட்டு 13 ஒரு மீட்டிங், 3 லாக் போட்டிங்கன்னா அது 3 லாக்கில் ஏதோ ஒரு லாக்கில் கன்ஃபார்ம் ஆகி அது குட்டி போடும். இப்போ இந்த 3 லாக்கில் ஒன்றே நீ ஹீட்டுக்கு வர்றது 1 நாள் அதிகபட்சம் வேணாம். இன்னைக்கு ஹீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஹீட்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் பார்க்கல, நாளைக்கும் பார்க்கல, நாளைக்கு கழிச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் மிஸ் ஆயிருக்கும். ஆனால் உங்கள் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஹீட்டுக்கு வந்துருக்குன்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் டாகை வந்து கவனிக்கிறதுல பெரிய கவனம் வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் ஹீட்டுக்கு வந்திருக்குன்னு நினச்சிருப்பீங்க, 1 நாள் தான் ஆச்சு அப்படின்னு. அப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் கணக்கு பண்ணுவீங்க, அது பார்த்தீங்கன்னா 11வது நாள் தாண்டி போயிடும். ஒரு சில நாய் பார்த்தீங்கன்னா 11 நாளில் மேட் பண்ணாலும் குட்டி போகிற நாயெல்லாம் இருக்குது. எல்லா நாய்க்குமே இது வந்து செட் ஆகாது, அதை முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். எல்லா நாய்க்குமே நம்ம சொல்கிற வந்து செட் ஆகாது, ஒரு சில நாய்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 7வது நாளே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்துடும். ஒரு சில நாய்கள் பார்த்தீங்கன்னா 13 நாள் 15 நாள்லாம் ப்ரீடர் நாயெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட் விட்டியும் வச்சுங்க, 6 மாதத்துக்கு நம்ம நாயை மெயின்டைன் பண்ணணும். 6 மாதம் மெயின்டெனன்ஸ் காசு எவ்வளோ ஆச்சு, 12000 ரூபா ஆச்சு. ஒரு நாய்க்கு வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் 12000 ரூபா செலவு பண்ணுவீங்க, 12000 ரூபா போச்சா, அடுத்த ஹீட்டில் மேட் பண்ணி குட்டி போடுமா, அந்த குட்டி அதையும் சேல் பண்ணுவோம், அது சேல் பண்ணோம்னா அப்படி இப்படி பேலன்ஸ் ஆகி நம்ம சம்பாரிச்சிடும் வச்சுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து நாய் பண்ணையில் வரவே வராது. அப்போ வந்து நம்ம தாட் என்ன செய்யுமா, இப்போ ஒன்றுமே இல்லைங்க, பேசிக்கலாக வந்து நாய் பண்ண வைக்கிறவங்களாம் எப்படி வராங்கன்னு தெரியுமா, இப்போ வீட்டில் வந்து சும்மா செல்லத்துக்கு ஒரு ஃபீமேல் வளர்த்துட்டு இருப்பாங்க, லேப்லேயோ செப்போலையோ எதுலையோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வளர்த்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாக் ஃபீல்டுக்குள்ளே வரதே பெட் ஷாப்ன்றவாங்க ஒரு ஃபார்ம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆசை எவனையும் விடாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் குட்டி போட்டு இன்னைக்கு 8 குட்டி போட்டிருக்கோம், 5 குட்டி வச்சுங்க, 8 சொல்லிட்டு இருக்கேன், 5 குட்டி வச்சுங்க, நீ 10000 வச்சாலும் 50000 ஆச்சு இல்லையா, 50000 சம்பாதிக்கிற ஒரு நாய், இதுவே நம்ம ஒரு 10 நாய் 20 நாய் வச்சா என்னடா செய்யறது, அப்போனா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்டா இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க மைண்டுக்குள்ளே ஓடும், யார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்பயே, அப்போ சொன்னாதான் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு டிப்ஸு
எச்சரிக்கையா இருங்க, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் உங்க மைண்டுக்குள்ள ஓடும், ஓடிச்சே நம்மளுக்கும் ஓடிச்சே, அதனாலதான் இந்த வீடியோல சொல்றேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓ அப்ப வந்து அப்படி தாட் வருதா, அப்ப தாட் வந்து என்ன செய்யும், அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வச்சிருக்கோம், அப்ப வந்து இது ஒரு பண்ண லெவல்ல கொண்டு போனோம்னா நல்லா சம்பாதிக்கலாமே, ஒரு 10,000 நல்லா சம்பாதிக்கலாமே, இந்த மாதிரிலாம் வரும். 10,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், போதும், 10,000 வந்து சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலான்னு வச்சு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எது குட்டி போடாட்டியும் சரி குட்டி போட்டாலும் சரி எங்கிட்ட அது ரொம்ப பேலன்ஸ் ஆகி தப்பிச்சிருவீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு நான் செட்டு இது 30 வச்சுக்கிறது, 50 வச்சுக்கிறது, 70 வச்சுக்கிறது, 100 இந்த மாதிரி வந்து பண்ணையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பண்ணையை வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சு நீங்கள் பண்ண அவ்வளோ டாக்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து லிட்டர்மெண்ட் எடுக்கவே முடியாது. ஏன்னு தெரியும்னா வீட்டில் எடுப்பீங்கன்னு, வீட்டில் வச்சுருக்க நாய் வந்து கண்டிப்பாக வந்து புருவன் ஆகும், கண்டிப்பாக வந்து குட்டி போடும். அதுவே ஒரு ஃபார்ம்னு போகிறப்ப எல்லா நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெயின்டெனன்ஸ் நம்மளால் கொடுக்கவே முடியாது. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நாய்க்குமே நம்ம வீட்டில் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் ஏதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. பார்ட் டைம் ஜாபாக வந்து டாக் ஃபார்ம் வந்து எப்பயுமே வைக்காதீங்க, பார்ட் டைமாக வைக்காதீங்க, எப்பயுமே ஃபுல் வச்சிங்கன்னா ஃபுல் டைமாக வைங்க. ஏன்னா ஆசைக்கு வீட்டில் ரெண்டு நாய், அதிகபட்சம் ரெண்டு நாய், அதிகபட்சம் அஞ்சு நாய் ப்ரிஃபர் பண்ணுவேன், 5 வைங்க, அதுக்கு மேலே ஒரு நாய் கூட சேர்க்காதீங்க. இது என்னோட விஷ டைம் தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க. 5 வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 5 நீங்கள் வந்து ரொட்டீனாக ஒரே ப்ரீடு செலக்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ரீடு செலக்ட் பண்ணாதீங்க. ஒரே ப்ரீட் செலக்ட் பண்ணி 4 ஃபீமேல் ஒரு மேல் வீட்டில் அழகாக வச்சிங்களா, மேட் பண்ணோமா, குட்டி எடுத்தோமா, ஒன்று குட்டி போடாட்டினாலும் ஒன்று குட்டி போடும், அதை வச்சு அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தோமா, ஓரளவுக்கு சம்பாரிச்சோமா, இது வந்து பார்ட் டைமில் போயிடும். ஃபுல் டைமாக வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல் ஃபார்ம் வச்சிங்களா, அதுக்கு தேவையான லிட்டர் மணி கேஜ் அது இதுன்னு எல்லாமே செய்யணும். நம்ம நேரம் எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சோம், நம்ம நாய் குட்டி போடாது, குட்டி போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப் ஓடவில் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 12 மேல் போகுது, ஃபீமேல் ஒரு 10,000 போகுது, பார்க்கிங் பண்ணி வந்தோம்னா ஃபீமேல் வந்து ஒரு 7 அதாவது ஒரு 8-9 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. ஆனால் நீங்கள் மேட் பண்ணுற இன்றைக்கி மார்க்கெட் 10,000 இருக்கும், உங்கள்கிட்ட குட்டி எடுக்கிற இன்றைக்கி குட்டி 6,000 வந்துடும், 6,000 வந்துச்சுன்னா 6,000 நீங்கள் கணக்கு பண்ணிக்க, அந்த 10,000 கணக்கு பண்ணியே 10,000 அப்போ 10 குட்டி போடுது, 1,00,000 சம்பாதிக்கிறோம், இன்றைக்கி இந்த மாதிரி இந்த 6 ஓட்டுறான் அப்படின்னு நீங்கள் உங்கள் தாட்டில் இருக்கோம். பொசுகன்னு பார்த்தீங்கன்னா ரேட் குறைஞ்சி போயிடும், ரேட்டு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, பப்பியை வந்து அதிகபட்சம் 35 40 உள்ள எல்லா பப்பியும் சேல் பண்ணணும். 40 மேலே பப்பியை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸு, மோசம் போகும், க்ளீன் பண்ண முடியாது, பப்பிக்கு வேக்சின் போடணும், இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்து டப்பு டப்பு டப்புன்னு வரும். இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருன்றக்காக தான் டாக் ஃபார்ம் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து இப்போ வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்ல, சொல்யூஷன் கொடுக்காம போனால் என்னைய காரி துப்புவீங்க, அதனால நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். என்னடா சொல்யூஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதான் சொல்யூஷன், மினிமம் 2-5 நாய் பார்ட் டைமாக வீட்டில் வச்சு வளருங்க. எப்பயுமே ஃபுல் டைமாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுலேயுமே அதிகபட்சம் ஒரு 20 அதுக்கு மேலே வந்து சேர்க்காதீங்க. 20 வந்து தனித்தனி கேஜஸ் இருக்கணும், 20 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது, ஒரு நாய் வந்து ஒரு கேஜில் தான் இருக்கணும். ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள்னா நாய் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு பெரிய தோட்டத்தில் ஃபுல்லாக ஃபென்ஸ் எடுத்து ஃப்ரீயாக விட்டு வளங்க, உண்மையிலே நாய் எல்லாமே ரிசல்ட் ஆகும், எல்லா நாயுமே குட்டி போடும். எப்பப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீடிங் வந்து பக்காவாக இருக்கும், எந்த நாய் வந்து ரிசல்ட் ஆகாமல் போகிறதோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய் வந்து ஃப்ரீ ரேஞ்சில் வைங்க, கேஜ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கேஜ் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா கேஜஸ் பார்த்தீங்கன்னா லிட்டர்மெண்ட்டுக்கு வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கே வந்து யாராவது ஃபார்ம் விசிட் பண்ண வராங்கன்னா ஒவ்வொரு கேஜில் ஒவ்வொரு நாயை போகிற மாதிரி இருக்கணும், ஒரு நாய் டு ஒரு நாய் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. நாய் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக ஆக பப்பி வந்து குட்டி போடாமல் போகும், குட்டி போட்டால் குட்டியில் கேர் ஒழுங்காக பண்ணால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாய் வந்து நம்ம குட்டியில் கடிச்சிருமோ அந்த டார்கெட்லேயே தான் இருக்குமே தவிர அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணவே, அதாவது அது அந்த எண்ணமே அதுக்கு வந்து கம்மியாயிரும், அது குட்டியில் பார்க்காம சண்டை போடுறதுலேயே வந்து அது மும்முரமாக இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், வேற நாய் பக்கத்தில் குழச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படியே வெறி ஆகும் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நெய் 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 இப்போ நான் பேசுறதே உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் நாய்களுக்கு சுற்றியே அவனால் கச்ச கச்சன்னு கத்திட்டே இருந்தேன்னா அப்படியே வெறி ஏறும். அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ தான் அது குட்டியை பார்க்காம போடுறது, குட்டி இறந்து போகிறது, குட்டி போடாமல் போடுறது, கன்சீவ் ஆகாமல் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் வருது. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹீட்டுக்கு வரும், நாய் வந்து ஹீட்டுக்கு வந்து எத்தனை நாள் மேட் பண்ணணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆல் டிப்ஸ் ஐ வில் கிவ் யூ, உங்களுக்கு வந்து எல்லா டிப்ஸுமே நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபார்ம் செட்டப்பில் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு இது பண்ணணும், லிட்டர்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கணும், ஃபார்ம் இங்கே இருக்கா லிட்டர்மெண்ட் வேறு இடத்துல இருக்கணும், கரெக்டாக 40 நாளில் வயிறு தெரியும்,
குட்டி வர குட்டி இருக்குன்னு ப்ரெக்னெண்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் தெரியும், அப்படியே கொண்டு போய் அந்த கேஸில் மாற்றினோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. அதை நாய் பார்த்தீங்கன்னா அதுவாக ஜாலியாக குட்டி போடுதா வளர்க்குதா சேல் பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்கும், சேல் பண்ணுற மாதிரி நாயை கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் வைங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன மாதிரி சிஸ்டம் வைக்கலாம், ஒரு ஃபார்ம்னா எப்படி வைக்கணும், ஒரு ஃபார்ம்னா எப்படி வைக்கக்கூடாது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு அந்த வீடியோ வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பால் நாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு வியூஸ் வருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அந்த வியூஸ்க்குலாம் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் வாங்க வந்து பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். உங்களிலேருந்து விடைபெறுவது உங்கள் கிரி. பாய். நாய் பண்ண வைங்க, ப்ராப்பராக வைங்க. பாய்.